குடியுரிமை மசோதாவை நிறைவேற்றினால் மோடி அமித்ஷாவுக்கு தடை விதிக்க பரிந்துரை. அமெரிக்க மத சுதந்திர ஆணையம் எச்சரிக்கை. இந்திய நாடாளுமன்றத்தின் இரு அவையிலும் குடியுரிமை சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் பிரதமர் மோடி அமித்ஷாவுக்கு தடை விதிக்கும்படி அமெரிக்க அரசுக்கு பரிந்துரை செய்யப்படும் என அமெரிக்காவை சேர்ந்த சர்வதேச மத சுதந்திர ஆணையம் எச்சரித்துள்ளது. திருத்தப்பட்ட குடியுரிமை மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டு இன்று மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. மத அடிப்படையில் குடியுரிமை வழங்கும் இந்த சட்ட திருத்தத்திற்கு வடகிழக்கு மாநிலங்களில் கடும் எதிர்ப்பு நிலவி வரும் நிலையில் அமெரிக்காவின் சர்வதேச மத சுதந்திர ஆணையம் மத்திய அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமித்ஷாவின் பெயரை நேரடியாக தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள இந்த ஆணையம் பிற தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் என்ற வாசகத்தின் மூலம் பிரதமர் மோடியின் பெயரை மறைமுகமாக சுட்டிக்காட்டியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 1998 உருவாக்கப்பட்ட அமெரிக்காவின் சர்வதேச மத சுதந்திர ஆணையம் வெளிநாடுகளில் நடக்கும் மத சுதந்திர விதி மீறல்களை ஆய்வு செய்து அதற்கான பரிந்துரைகளை அமெரிக்க அதிபர், வெளியுறவுத்துறை மற்றும் அமெரிக்க நாடாளுமன்றத்திற்கு வழங்கும். கடந்த 2002 கோத்ரா வன்முறையை தொடர்ந்து அப்போதைய குஜராத் முதல்வரான நரேந்திர மோடிக்கு அமெரிக்க விசா மறுக்கப்பட வேண்டும் என 2005 பரிந்துரைத்ததும் இந்த ஆணையம்தான். இந்நிலையில் அமெரிக்க சர்வதேச மத சுதந்திரத்துக்கான ஆணையத்துக்கு இந்தியா கண்டனத்தை தெரிவித்துள்ளது. அமெரிக்க சர்வதேச மத சுதந்திர ஆணையத்தின் அறிக்கை வருத்தம் அளிக்கிறது. முழுமையான விவரங்களை அறியாமல் அனுமானங்களோடும் பாரபட்சத்தோடும் கருத்து தெரிவித்துள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ராவேஷ்குமார் இன்று நிருபர்களிடம் இதை கூறியுள்ளார்.